ஹாய் வர்ஸ் வெல்கம் டு ராம்நாட் சௌத்ரி 60. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, போன தடவை நம்ம இந்த கடலுக்கு மீன் சுட்டு சாப்பிட வந்திருந்தோம். அப்பம்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டி வந்து எங்களுக்கு உப்பு மிளகாப்படி நல்லா உதவி செஞ்சு மீன்லாம் சுட்டு தந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டிக்கு நம்மளால் முடிஞ்சது அரிசி மூட மல்லி ஜாமா கொடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். லொக்கேஷன் பார்த்திங்கன்னா, சண்முகவேல் பட்டினம். போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், பாட்டிக்கு நம்ம என்னமாதிரி செய்யலாம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பாட்டியும் இல்லாமல் இன்னும் மேல் மேலும் நம்ம எல்லாத்துக்கும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்மளால் முடிஞ்சது இன்றைக்கி வந்து நம்மளோட சொர்ணாக்கா வந்திருக்காங்க. சொர்ணாக்கா வச்சு அலப்பறை செய்யலாம் வாங்க. அக்கா பாட்டியை பார்த்துருவோம்க்கா, நம்மளால் ஒரு செஞ்சு முடிஞ்ச உதவி பண்ணிடுவோம்க்கா, பார்க்க போகலாம். வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் நம்ம பாட்டியோட வீடு. இது நம்ம வந்து மாடி வீடோடு இருக்கிறதில் இந்த வீடு செம்ம கூலிங்காக இருக்கும். லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. கடல், தென்னை மரம், பக்கத்தில் பெரிய பெரிய போட்டெலாம் நிற்கிது. அப்புறம் பாட்டி வீடு பார்த்திங்கன்னா சின்ன குச்சி வீடு தான். செம லொக்கேஷனு, தரமாக இருக்குது. பட்டே அவ்வளோ வரல, லீவு, ஹாலிடே ஹாலிடே. அக்கா கொடுக்கா, இந்தாக்கா கொடுக்கா. இந்தாங்க பாட்டி. தாத்தா வாங்க, தாத்தா தாத்தா இருந்தா, தாத்தா இந்தாங்க தாத்தா. இது வந்து உங்களாலதான் சத்தியம் ஆச்சு. நீங்கள் பார்க்குற வீடியோனாலதான் நாங்கள் வந்து இன்றைக்கி நாங்கள் எல்லாத்துக்கும் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளால் முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்மளால் முடிஞ்சது என்ன, நல்லா இருக்கிறியா? என்ன நடிகளுக்கு போவீங்களா? பார்த்தீங்கன்னா யாருமே தெரியாத பாட்டி நம்மளுக்கு மீன் சுட்டு தந்து என்ன நிறைய உதவி பண்ணியிருக்கு பாட்டி. அடுத்து தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். பாட்டிக்கும் நம்ம தாத்தாவுக்கும், தாத்தா பற்றியில் ஜிம்பாடி அரைப்பாள் போல் நல்லா கட்டு கட்டுன்னு இருக்காது. பாட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது பாட்டி, சாப்பிடுவோமா? சாப்பிடுங்க. சாப்பாடு நாங்களே வாங்கி நம்ம எல்லோரும் உட்காந்து ஒன்றா சாப்பிடலாமா? சாப்பிடுவோம். சாப்பாடு கூட பதில் வச்சுட்டு அப்போ இந்த எனக்கு பாட்டிக்காக வந்துக்காங்கயா. டைம் பார்த்தீங்கன்னா 8:30. நம்ம வந்து ஊர்லேருந்து சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. பாட்டியோட உட்காந்து சாப்பிடணும் ஒரு ஆசை, அதனால எல்லாம் சாப்பிட்ருவோம். சாப்பிடலாமாக்கா? இட்லி தான் ஒன்று வந்துருக்கும், நீ அடிச்சு கிளப்பிடும். இந்த குச்சியில் உட்காந்து சாப்பிடணுன்னா செம்ம சந்தோஷமாக இருக்கு. இதெல்லாம் நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும், நல்லா செம்மையாக இருக்குது. நான் தாத்தா, நீங்கள் இந்த இட்லி சாப்பிடுங்க. நான் பாட்டி. ஐயோ பேப்பர் பேப்பர் பேப்பர். ஒரு நாள் வந்து நம்ம பாட்டி வீட்டில் கறி எடுத்துகிட்டு வந்து பிரியாணி ஆக்கி சாப்பிடுவோம், நல்லா ருசிச்சு சாப்பிடுவோம். பாட்டி, இந்த அக்கா வீட்டில் வச்சுக்கிறீங்களா? இது ஒரு நாளைக்கு 22 வேளை சாப்பிடும். இந்த பாட்டியோட கிணற பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கீங்க. வாங்க, முதல்ல எடுத்தோன்னு எனக்கே தொட்டியா கிணறான்னு இன்னும் புரியல. தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிடக்கு. தாத்தா இது எத்தனை ஆழம், எவ்வளவு ஆழம் இருக்கும்? நல்லபடியா சாப்பிட்டு எல்லாம் வயிறு தேத்திக்கிட்டாச்சு. தாத்தா பாட்டி உங்கள் சந்திச்சில் ரொம்ப சந்தோஷம். அடுத்து நம்ம தீபாவளிக்கு வரோம், வெடி விடுறோம், கலக்குறோம். இது இந்த இதை வேணும் எடுத்துக்கிறீங்களா, உங்கள் வீட்டில் வச்சுக்கிறீங்களா? கண்டிப்பாக போங்களேன். ஆ சரி, அப்படியே போங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டுவாங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பாய் பாய் பாட்டி, போய்ட்டுறோம்.